அர்த்தராத்துல கொடுங்க கொடுங்கங்கிற ஒருவேளை அதுவா இருக்குமோ? அதான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு சீப்பு பாதப்படுத்த முடிஞ்சினாலே கொடுங்க கொடுங்க கொடுங்க. கொடுக்கலன்னா விடமாட்டா போல இருக்கு. கொடுங்க அகிலு அகிலு. நீயா? வேற யார எதிர்பார்த்தா? டேய் 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 அறவன் கீழே ஒரே இருட்டா இருக்கு. யோ, நம்ம பிள்ளைக்கு 3 லட்சம் ரூபாய் வரதட்சணை வாங்குற மாதிரி கனவு கண்டேன், கலச்சிட்டியா? கனவை தானடி கலைச்சேன், கர்ப்பத்தியா கலைச்சேன். நீ குடு குடுன்னு சொன்ன உடனே ஆசையா ஒரு முத்தம் தான் கேக்குறியாக்கன்னு உன்னை எழுப்பினேன். என்ன முத்தமா? ஐயோ, பெரிய கமலஹாசன் தானப்போ? கனவுல கமலஹாசன் வந்தாரா? காத்து புகாத இடத்துல கூட கமல் புகுந்துடுறாரு. கமனுபடியா? கம் யோ, என்ன ஏகப்படுத்துற கீழ்படியா? அகிலு, யோசனை பண்ணி பாரு. நான் ஒரு ஆம்பளை, நான் மேல படுத்தா தான் ஒரு கவுர்தியா இருக்கும். ஆம்பளைன்னு சொன்னா போதுமா? அது நிரூபிக்க வேண்டாமா? இந்த சொத்து நான் சம்பாதிச்சது, இதுல என்னையா உனக்கு பங்கு? சரி, ஓ சொத்த விடு. 22 வயசுல ஒரு பையனும் 5 வயசுல ஒரு பொண்ணும் நமக்கு குழந்தைகளா பிறந்திருக்குதே, அதுல எனக்கு பங்கு இல்லையா? பெருசா பெத்திட்டியே, சீ, கீழே போய் படியா. காலையில ஏணி மேல ஏறிட்டு இருக்கீங்க? என்னுடைய அந்தஸ்துக்கு ஏணி மேல ஏறாம யானை மேலயா ஏற முடியும்? தோரணம் கட்டிக்கிட்டு இருக்கிறேன், பார்த்தா தெரியல? அது தெரியுது, எனக்கே தெரியாம நம்ம வீட்டுல இன்னைக்கு என்ன விசேஷம்? உங்க அக்கா அகிலாண்டத்துக்கு கை அரிச்சதுன்னா வருமானத்துக்கு ஒரு விசேஷத்தை உருவாக்கிடுவா. இன்னைக்கு நம்ம கடைக்குட்டி மீனாவுக்கு பிறந்த நாளா? எனது பிறந்த நாளா? போன வாரம் தானே பிறந்த நாள் கொண்டாடிங்க. அன்னைக்கு தமிழ் கேலண்டர் படி பிறந்த நாள், இன்னைக்கு இங்கிலீஷ் கேலண்டர் படி பிறந்த நாள். அது சரி, விட்டா அக்கா இந்தியாவில் இருக்கிற 14 பாஷையில பிறந்த நாள் கொண்டாடிடுமே. அப்படி ஒரு சாமர்த்தியம் இல்லையன்னா 3 ஆடை ஓட்டிக்கிட்டு இந்த ஊருக்கு வந்த உங்க அக்கா ஆட்டுக்கார அகிலாண்டம் இப்ப மாடி விட்டு அகிலாண்டமா ஒரு ஜபர்தஸ்தோட இருக்க முடியுமா? கிழிச்சிங்க பொண்ணமா. போன வாரம் 3வது பொண்ணு வயசுக்கு வந்துட்டாலாம் சொல்லவே இல்லையே. பெரிய முறமாப்ல, என் பொண்ணு மஞ்சள் நீராட்டு விழாக்கு இவருக்கு சொல்லணுமா? வேலையை பார்த்துட்டு போவியா? மாமா சிரிக்காதீங்க. ஊர்ல எந்த வீட்டுல எந்த பொண்ணு வயசுக்கு வந்துட்டான லிஸ்ட் எடுக்கிறதா நம்ம வேலையே. அதனாலதான் ஊரார் லிஸ்ட்ல உன் பேரை ரெட் இங்க்ல எழுதி வச்சிருக்கிறான். அக்கா வட்டம் சொல்றேன். வார வாரம் வேஷம் போட்டு என்ன இப்படி நிக்க வைக்கிறீங்க? சும்மா இருடி, வருமானத்துக்கு எடுத்துறாத. வாங்க வாங்க வாங்க. வர்றவங்களுக்கு எல்லாம் வயிறு நிறைய பிரியாணி செஞ்சு போடணும்னு ஸ்பெஷலா ராத்திரியா ஆட்டை பிடிச்சு கட்டி வச்சேன். வெடிஞ்சதுதான் தெரிஞ்சது இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசின்னு. பரவாயில்லைங்க, இன்னொரு நாளைக்கு சாப்பிட்டா போகுது. வணக்கம். வாங்க சாரதாணி. என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல, எங்க பொண்ணு கல்யாணத்தை சீக்கிரமா முடிச்சிடணும்னு அவர் ஆசைப்படுறாரு. 25 பவுன்னாக அவளுக்கு செஞ்சு வச்சிருக்கோம். 20,000 ரூபாய் பேங்க்ல போட்டு வச்சிருக்கோம். ஆமா, எல்லாத்தையும் உள்ள கொண்டு போய் 5 ஏக்கர் மலை கூட பேர்ல எழுதி வச்சிருக்கோங்க. வாங்க வாங்க. அகிலாண்டம், நாங்க இப்ப இருக்கிற வீட்டை கூட கல்யாணத்துக்கு அப்புறம் எங்க பொண்ணுக்கே கொடுத்துடலாம் இருக்கோம். என்ன நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்க ஏதாவது காதல் வாங்கினீங்களா இல்லையா? ஆ, வாங்கணும் வாங்கணும், நிறைய வரதட்சணை கொடுக்குறீங்களே. அப்ப பையன் வந்த உடனே சொல்றேன் சொல்றேன், 20,000 ரூபாய் வரதட்சணை தரேன்னு சொல்றீங்க. ஒரு நல்ல வாட்ச்மேன் வேலையில இருக்கிற மாப்பிள கூட கிடைக்காம போயிடுவா. என் இன்ஜினியர் பையன் கிட்ட சொல்லி ஒரு நல்ல வாட்ச்மேனா ஏற்பாடு பண்றேன். அந்த கஷ்டம் உங்களுக்கு வேணா, எல்லாம் நாங்களே பாத்துக்கிறோம். ஹாய் சாந்தி. சாந்தி ஏறிக்க ஏறிக்க, வெக்கப்படாம ஏறிக்கம்மா. என்ன விலகியே உட்காந்துட்டு இருக்க? இடுப்ப கட்டி பிடிச்சுக்க. உன் கை பூ மாதிரி இருக்கு, போலாமா? ஆமா, வீச்சு போலாமா, பார்க்கிங் போலாமா, பார்பர் ஷாப்பு போலாம். யோ, யாரியா நீ? பவால் மாதிரி ஏறி தொத்திக்கிட்ட? வேற சொன்னீங்க ஏறிக்கிட்டேன், பிடிச்ச சொன்னீங்க பிடிச்சிக்கிட்டேன். நீ ஏறதுக்கு பிடிக்கிறது நான் தான் கிடைச்சேனா? கொஞ்சம் அசந்தா பின்னாடி ஏறிடுவீங்களே, இறங்க. சுத்த டப்பா வேண்டி. சாந்தி சாந்தி நில்லு. அண்ணே. தம்பி,
எனக்கு பசி அடங்கலண்ணா. என்னப்பா பிஸ்கட் தின்னு இருக்க, முறுக்கு தின்னு இருக்க, அப்புறம் வடை தின்னு இருக்க, இன்னுமா பசி அடங்கல? ஒரு வாழைப்பழம் ஒரு வாங்கி கூட. வாழைப்பழம் ஒன்னு எடுத்துக்கிறேன். அண்ணே பசி அடங்கி போச்சு. நான் முதல்லயே தப்பு பண்ணிட்டேன். ஆரம்பத்திலேயே வாழைப்பழத்தை வாங்கி கொடுத்திருந்தா பசி அடங்கியிருக்கும். தேவையில்லாம பிஸ்கட்டு முறுக்கு வடையெல்லாம் வாங்கி கொடுத்துட்டேன். தப்புதான். ஆமா, 10,000 ரூபாய் இருக்கு. இந்த ஊர்ல என்ன வாங்கலாம்? ஆர் ஓடுது இல்ல, அதை வாங்கிடலாமா? அது கண்டபடி ஓடும், அது பின்னாலெல்லாம் நம்ம அலைய முடியாது. அப்போ நிக்கிற குளத்தை வாங்கிடலாமா? அது வத்து போயிடுமே. சரியான மாங்காய் மடையனா இருப்பானு போல. இவங்க கிட்ட இருக்கிற பணத்தை எப்படியாவது ஏமாத்தி பறிச்சிடணும். தோலை கீழே ஓடுப்பா. என்ன யார், ரெண்டு பேரும் ஊருக்கு புதுசா? எப்படி கண்டுபிடிச்சீங்க? எங்க ஊர்ல யாரும் தலையில பூந்தோட்டம் வளர்க்கறது கிடையாது. ஆமா, வியாபார விஷயமா வந்தீங்களா? என்ன வாங்க போறீங்க? அது எப்படி கண்டுபிடிச்சீங்க? உங்க மூஞ்சிய பார்த்த உடனே தெரியுது, வியாபார ரேகை அப்படியே படர்ந்து இருக்க. இத பாருங்கப்பா, நீங்க வச்சிருக்கிற பணத்துக்கு எதை வாங்கணுங்கிறத நான் காட்டுறேன். வாங்க, உன்னால போங்க. தோலை எந்த மாங்காய் மடையும் போட்டான் அதானே. ஏங்க, வாங்கி தர்றேன்னு கூட்டிட்டு வந்துட்டு சும்மாவே வர்றீங்களே? நல்லதா வாங்கி கொடுக்க வேண்டாமா? ஏ, கைக்கு எட்டாத உயரத்துல இருக்கிற ஒரு பொருளை வாங்கிக்கிறியா? தேங்காயா? இல்ல, பணம் கொட்டையா? ஏன்பா, இந்த காயும் கொட்டையும் விட்டா உனக்கு ஒரே அளவும் தெரியாதா? வேற என்ன? நான் சொல்றது நிலாவ. நிலாவை யாராவது வாங்குவாங்களா? என்னைய அலட்சியமா நினைக்கிற? நிலாவில் ஒரு பெரிய விஷயம் இருக்கிறதுனால தான் அமெரிக்காக்காரன் அங்க போயிட்டு வந்தான். பாரு, நிலாவை மட்டும் நீ வாங்கிட்டேன்னு வச்சுக்க, நிலாவை யாராவது பார்த்தாலோ இல்ல நிலாவை பத்தி பாட்டு பாடினாலோ வாடகை பணம் வசூல் பண்ணிக்கலாம். அப்படித்தானே நான் குழப்பம் நடத்திக்கிட்டு இருக்கேன்? தம்பி, நிலாவை வாங்கிடுவோம். வேண்டாம்ல, ராத்திரி பூரா கண்ணை மூடிட்டு பாத்துட்டு இருக்கிறோம். பேசாம சூரிய இருக்கான்னு கேளுங்க, அத வாங்கிடுவோம். அட பாவி, போன வாரம் வந்திருக்கப்படாத, ரொம்ப முடையா இருந்துச்சு. சூரியனை ஒரு ஆளுக்கு வித்து கொசு இருக்காக ரெண்டு மேகத்திய லாரியில ஏத்தி அனுப்பிச்சு வச்சேன். இந்த பாரு, இப்ப கூட நிலாவ ஒருத்தன் கூட கேட்கல. கேட்கலன்னா என்ன? நாங்க கேட்கறோம். இல்ல வேணுமா? 5,000 ரூபாய் இந்தாங்க தாத்தா. அப்ப எடுத்துக்கிட்டு போறியா? நிலா நிலா போ போ. ஒரு 250 ரூபாய் பணம் கொடுங்க. இதுக்கு பாருனா பணம் கேட்கணும்னு சொன்னீங்களே. பெரிய ஆளியா, வித்தவங்கிட்டயே வாடகை கேக்குறேன். கொசுரா? ஊர்ல என்ன கொத்தமல்லி வியாபாரமா? சரி கேட்டு விட்ட, நிலாவை சுத்தி நட்சத்திரம் எல்லாம் இருக்குது இல்ல, அதுல கொஞ்சம் அள்ளி போட்டுக்கிட்டு போ. சரி, புறப்படு. ஆமா, உங்க ஊர்ல யாருக்காவது காத்து இடி மின்னல் இதெல்லாம் தேவைப்பட்டா என்கிட்ட அனுப்பி வை. சீ பாத்திர நாட்டாம சம்சாரம். நல்ல இடி வேணும்னு கேட்டாங்க, அனுப்பி வைக்கிறேன். அனுப்பி வை. இடியோட கொசுரா ரெண்டு இடி தாங்கியும் போட்டு அனுப்ப. ஏமாத்தவே முடியாது. அப்பாவீங்களே, இப்படி அநியாயமா ஏமாத்துறீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா முதலாளி? சும்மாடா, ஏமாத்தினேனா? நீ ஓவரா பேசின, இவன் தான் ஆதி மனிதன் சொல்லி ஒன்னையும் வித்து போடுவேன். ஜாக்கிரத முதலாளி. உன் மகனுக்கு காதல் ஜோரம் 108 டிகிரியில இருக்கு. இப்ப எந்த வழியை காட்டினாலும் அவன் கண்ணுக்கு தெரியாது, எந்த புத்திமதிய சொன்னாலும் அவன் காதல ஏறாது. அதனால நீ ஆத்திரப்பட்டு அவன் கல்யாணத்துக்கு சம்மதிக்கலன்னு வையு. உன் பையனும் உன்னை விட்டு ஓடிடுவான். இனிமே அவன் வேலைக்கு போய் சம்பாதிக்கிற சம்பாத்தியமும் உனக்கு கிடைக்காது. டேய், அதுக்கு இப்ப என்னடா பண்றது? சொல்றேன், பேசாம உன் பையன் காதலிக்கிற பொண்ணையே கட்டி வச்சிரு. என்னடா சொல்றேன், வரதட்சணை 2 லட்சம் ரூபாய்க்கு குறவா இருந்தா வாசப்படிய மிதிக்க கூடாதுன்னு இவ சொல்லிருக்கா. வர்றவ வெறுங்கையோட வந்தா வீதியில போறவெல்லாம் இவ மூஞ்சில காரி துப்பு ஆளுவா. மூஞ்சி என்ன ஆகும்? மூஞ்சி திருவிழா கக்கூஸ் ஆயிடும். நிறுத்தியா? ஏண்டா, வேற வழியே இல்லையா? இருக்கு அக்கா. உனக்கு வரதட்சணை வேணும், உன் பையனுக்கு அவன் காதலிக்கிற பொண்ணு வேணும். இது ரெண்டு நடக்கிற மாதிரி ஒரு அருமையான ஐடியா வச்சிருக்கேன். வாங்க. காது கம்பல் ஜாக்கிரத. அந்த நிலாவை தான் நான் கையில பிடிச்சேன் என் ராசாவுக்காக. அண்ணே, நம்ம நிலாவை எவ்வளவு ஒருத்த கையில பிடிச்சிட்டாண்ட? காசு கொடுத்து நிலா வாங்கியிருக்கோம், இவன் எப்படி கையில பிடிக்கலாம்? வா போய் கேட்போம். யோ எந்திரியா, எங்க பாடு? அந்த நிலாவை தான் நான் கையில பிடிச்ச. ஏங்க அடிக்கிறீங்க? நாங்க காசு கொடுத்து நிலா வாங்கியிருக்கோம், நீ எப்படியா கையில பிடிப்ப? நீங்க காசு கொடுத்து வாங்கிருக்கீங்களா? ஆமா ஐயா, எங்க அனுமதி இல்லாம
அந்த நிலாவை பார்க்கவோ பாடவோ கூடாதே. பாடுனா 500 ரூபாய் வாடகை. நாங்க என்ன மாங்கா மடையினா நம்மளை ஏமாத்த பாக்குறான் பாரு. எங்க காதல பூசுத்துறான்னு பாக்குறியா? முடியாத பூ. மாங்கா மடையனுங்களா இருப்பானு போல இருக்கு. நிலாவை காசு கொடுத்து வாங்கியிருக்கானுங்க. இவனு கிட்ட நம்ம கொஞ்சம் விளையாடி பார்ப்போம். ஓஹோ, இப்ப அந்த நிலாவை வாங்கியிருக்கிறது நீங்க தானா? இதுக்கு முன்னால் அந்த நிலாவை யார் வாங்கினது? நான் தாங்க. தம்பி, ஒரே நிலாவை எக்கச்சக்கமான பேருகிட்ட வச்சிருக்கான், விடக்கூடாது. அதனாலதான் நம்ம நிலா வாங்கும் போது பொறையா இருந்திருக்கு. எங்க அந்த நிலா உங்களை விட்டு எப்படிங்க போச்சு? அதை எங்க கேக்குறீங்க? தெரிஞ்சுக்கலாம்னு தான். நான் நிலாவை வாங்கி 15 நாளுக்கு அப்புறம் அம்மாவாசை இன்னைக்கு வித்தவனே அதை திடீட்டு போயிட்டாங்க. அப்படியா? ஆமாங்க. நீங்க வேணா பாருங்க, அடுத்த அம்மாவாசை இன்னைக்கு வானத்துல நிலாவே இருக்காதுங்க, வித்தவனே திருடிட்டு போயிருவான். அம்மாவாசை ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், நிலாவை திருட விடக்கூடாது, மேல பாத்துக்கிட்டே இருக்கணும். நாம என்ன ஏமாந்த சோனகிரியா? சாரசம் வசீகரக்கன். யாரம்மா நீ? ஏன் பெட்ரூம் குள்ள வந்த? நான் தான் அகிலு. அகிலு, நீயா? இந்த கவனம் போட்டுக்கிட்டு நீ கச்சக்குன்னு வந்து இங்க நிக்கிற என் மனசு பச்சக்கு பச்சக்குன்னு அடிச்சுக்குது. போங்க, வெக்கமா இருக்கு. கவனம் போட்ட உடனே உனக்கு வெக்கம் வந்துருச்சா? அதான் கண்ணம் கண்ணி போயிருக்குது. கள்ளி சொல்லவே இல்லையே. உன் புடவை என்ன ஆச்சு? சும்மா இருங்க, எல்லாம் நம்ம மருமக செஞ்ச வேலை. உன் புடவைய சுத்தமா உருவிட்டாளா? இல்ல, கவனம் மாட்டி விட்டுட்டா. பட்டணத்துல இருந்து வரும்போது நல்லா இருக்குன்னு சொல்லி இத கொண்டு வந்து மாட்டி விட்டுட்டா. ஏங்க, இந்த கவனம் போட்ட உடனே காத்தோட்டமா ஜிலி ஜிலுன்னு இருக்குதுங்க. உனக்கு ஜிலி ஜிலுன்னு காத்தோட்டமா இருக்குது, ஆனா இந்த கவுன்ல உன்னை பார்க்கும் போது எனக்கு புழுக்கமா புழுங்குது மனசு. லைட் அணைங்க. டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டே விடப்படாது. என்னையே அணைக்கிறீங்க? நீ தானே லைட் அணைங்கன்னு சொன்ன. ஐயோ, நான் சொன்னது அந்த லைட். இதையா? ஒரு செகண்ட், இந்த கவுன கவிக்கிட்டு நான் எங்கேயோ போயிட்டேன். அத்தை, என்னம்மா, என்ன விஷயம்? ஒண்ணுமில்ல அத்தை, தூங்க போறதுக்கு முன்னாடி மாமியார் காலையும் மாமனார் காலையும் அமுக்கி விட்டா புண்ணியம்னு எங்க அப்பா சொல்லிருக்காரு. ஐயோ, கோடீஸ்வரம் பொண்ணு, நீ ஏன் கால பிடிக்கிறதா? தப்புமா, தப்பு. போங்க அத்தை. அப்ப எனக்கு புண்ணிய வரதுல உங்களுக்கு இஷ்டம் இல்லையா? நான் அப்படி சொல்லலம்மா. நீ என் கால பிடிச்சா ஓன் கை வலிக்கும், ஓன் கை வலிச்சா என் நெஞ்சு வலிக்குமா. இவளுக்கு நெஞ்சு வலிச்சதுன்னா எனக்கு குரல் வலியே வலிக்கும். சும்மா இருயா. ஏதோ பாப்பா ஆசைப்படுது, புடிச்சிட்டு போட்டமே, காசா பணமா? வாடி படுப்போம். யோ, வாங்க படுப்போம். அம்மாரே, அத்தை உடம்பு கருங்கல் மாதிரி, நல்லா அழுத்தி பிடிச்சாதான் சுகமா தூங்குவா. அது எப்படி மாமா உங்களுக்கு தெரியும்? 30 வருஷமா இவ கூட நான் குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கேனே. அத, நான் நல்லா பிடிச்சு விடுறேன். ஆஹா, சொர்க்கத்துக்கே போற மாதிரி சுகமா இருக்குமா. அத, உங்க கைய கொடுங்க, சொடகத்துக்கு வர. அது வேறையா? அகிலே, உனக்கு ஒரு நேரம் தான். என் தங்கம், என் ராசாத்தி, என் கண்ணு. பிடிக்கும் போது உணர்ச்சி வசப்படுவேன், உள்ள இருக்கிற எலும்பு உடையும், அதை அள்ளிக்கிட்டு பஸ் ஏறி நான் புத்தூர் போகணும். வேண்டாமா? இல்ல மாமா, கொஞ்சோண்டு மாமா. ஐயோ, வேண்டாமா மாமா, இத்தனோண்டு மாமா. அம்மா தூண்டு கூட வேண்டாம், என்ன மன்னிச்சு விட்டுறேன், போய் படுத்துக்க. சரி மாமா. மாமா, மாமா, அத்தையே உம்மன் இருக்காங்க, அவங்களுக்கு என் மேல கோவமா? அவ என்னைக்கு ஜம்முன்னு இருந்திருக்கா? மாமா, நீங்க சிரிக்க சொல்லுங்க மாமா. அத்த சிரிங்க. அத்த, பாப்பா கெஞ்சது இல்ல, சிரிய முத்தா கொட்டிடும். சிரிங்க அத்த. அப்பாடா, இப்பதான் என் மனசு சந்தோஷமா இருக்கு. மாமா, நான் வரேன் மாமா. அத்த, அழாம சிரிச்சுக்கிட்டே படுத்துக்கோங்க, நான் வரேன். கதவை சாத்தி. விரல ஆட்ட முடியல. ஆட்ட முடியலையா? விரல ஆட்டி நாளைக்கு என்ன புல்லாங்குழல் கச்சேரியா பண்ண போற? ஏதோ கோடீஸ்வரம் விட்டு பொண்ணு உணர்ச்சி வசப்பட்டு புடிச்சது உடஞ்சிருச்சு, விடுவியா? மொத்தமா 3 லட்சம் வரதட்சணை வாங்கினதுக்கு ஒரு விரல தானே உடைச்சது, நியாயமா அவ உன் கையே உடைச்சிருக்கான். யோ, ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு சொல்லிட்டு இல்ல மன்னிச்சது,
கோவம் இருந்துச்சுன்னா நான் அடியில படுத்துக்கிறேன். என்னடி இது, ஓ மருமக தாங்கையால சமைச்சு போடுறேன் சாப்பிட உட்காருங்கன்னு சொல்லிட்டு கரண்டியோட உள்ள போனா ரொம்ப நேரம் ஆச்சு, ஆளையே காணும், ஒருவேளை தூங்கி இருப்பாளோ. மாமா இது என்ன வட சுடுற உகாரமா, ரெண்டு தட்டு நாலு குத்துல கதை முடியறதுக்கு, மெட்ராஸ் ஆயிட்டோம், மெதுவா தான் வரும். வந்துச்சு வந்துச்சு. என்ன கத்திய வச்சுட்டு போற, நாம சாப்பிட போறோமா இல்ல ஷேவ் பண்ணிக்க போறோமா? இதால சாப்பிட்டா நாக்கு அறுந்து போகாது? ஒண்ணு அறுந்து போகாது. அப்படியே நாக்கு அறுந்து போனா என்ன, நாக்க வச்சுக்கிட்டு என்ன பண்ண போற? என்ன மாதிரி நாலு வார்த்தை நல்ல விதமா பேச போறிய? இல்ல உன் நாக்குல சரஸ்வதி குடி இருக்காளா? இருந்தா சரஸ்வதிக்கு வாடகை வாங்கிடுவே. ஆவி பறக்க ஒரு ஐட்டம் வந்திருக்கு. என்ன மாதிரி? அது அம்மா, அது பேரு தெரியும், மிக்கி மிக்கி சூப். கரெக்ட் மாமா. எப்படி மாமா கண்டுபிடிச்சீங்க? சாப்பிடுங்க, உள்ள நிறைய ஐட்டம் இருக்கு, அத கொண்டு வந்துறேன். சீக்கிரமா அடிச்சு விடுற. ஏன் துப்புறீங்க? இது சூப் இல்ல, வெறும் உப்பு தண்ணி, வாயில வைக்க முடியல. அதுக்காக துப்புறதா? மருமக தப்பா நினைக்காது, மரியாதையா சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. என் நிலைமைய பாத்தியா, இந்த மிக்கி மிக்கி சூப்பை சாப்பிட்டா நான் விக்கி விக்கி செத்துருவோம் போல கடா. சாப்பிடுங்க. ஏற்கனவே மிளகா வெட்டி போட்டாச்சு, இப்ப மிளகா அப்படியே சேர்த்து போடுறேன். இப்படி போடக்கூடாது. இன்னையோட அவங்க கதை கந்தல். இது என்ன கன்றாவிமா? ஐயோ இது கன்றாவி இல்ல மாமா, இது ஸ்பெஷல் ஐட்டம், டோங்கிரி கிச்சன். உங்க மூணு பேருக்காகவே ஸ்பெஷலா சமைச்சது, சாப்பிடுங்க. அகில டோங்கிரி ஆரம்பிச்சு வை, சாப்பிடு. அக்கா என்ன, காரம் தண்ணி குடி. மருமக ஆசையா செஞ்சு கொண்டாந்துருக்குது, வேணான்னு சொன்னா தப்பா நினைக்காது. சாப்பிடு சாப்பிடு, தலகாணிக்கு பஞ்சு அடைக்கிற மாதிரி வச்சு அட. தண்ணிய குடிச்சுக்க. என்ன மாமா சாப்பிடலையா? அங்கிள் நீங்க சாப்பிடலையா? அப்படி அலைஞ்சீங்க மாமா. இந்த டோங்கிரி கிச்சடி என்ன எவ்வளவு கஷ்டப்பட்டு சமைச்சு தெரியுமா? இத நீங்க சாப்பிடாம வேஸ்ட் பண்ணா என் மனசு ரொம்ப கஷ்டப்படும் மாமா. இது ஆமா டோங்கிரி கிச்சடி மாமா. திரும்ப திரும்ப அந்த பேரை சொல்லாதம்மா, எனக்கு திக்கு திக்குல இருக்குது. ஏன் மாமா அழறீங்க? சில பேர் சாப்பாடு கிடைக்கலையேன்னு கண்ணீர் விடுவாங்க, நான் சாப்பாடு கிடைச்சிருச்சேன்னு கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனந்த கண்ணீர் அம்மா இல்ல, ரத்த கண்ணீர்.